ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். உடல்ல இருக்கிற ரத்தம் சுத்தம் இல்லாம இருந்தா உடல் அசதி, காய்ச்சல், வயிற்று பொறுமல், சுவாச கோளாறுகள் இதெல்லாம் உண்டாகும். அதுக்கு பீட்ரூட்டை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தா புதிய ரத்தம் உற்பத்தியாகும். செம்பருத்தி பூவுல இருக்கிற நடுவுல இருக்கிற மகரந்தத்தை எடுத்துட்டு சுத்தி இருக்கிற இதழை மட்டும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வந்தா வெட்டை சூடு தீர்ந்து ரத்தம் விருத்தியாகும். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தண்டுக்கீரையோட சிறிது மிளகு, மஞ்சள், கொஞ்சம் தேங்காய்பால் சேர்த்து ஒன்னா கொதிக்க வச்சு சாப்பிட்டா நாக்கிற்கு சுவையாகவும் இருக்கும், ரத்தமும் சுத்தமாகும். நெல்லிக்காயை பறிச்சு கழுவிட்டு நல்லா மென்னு சாப்பிட்டா பற்களும் ஈறுகளும் உறுதியாகும். நெல்லிக்காய தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டா உடலில் உள்ள பலவிதமான நோய்களும் குணமாகும். அது மட்டும் இல்லாம வெறும் நெல்லிக்காய மட்டுமே அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தா ரத்தம் சுத்தமாகும். புதினா இலை மற்றும் வேப்பிலை ரெண்டையும் சம அளவு எடுத்து அரைச்சு தினமும் காலையில வெறும் வயித்துல ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டுட்டு வந்தா ரத்தம் ஒரே மாதத்துல சுத்தமாகும். காசினி கீரைய பாதாம் பருப்போட சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தா ரத்தம் சுத்தமாகும், புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த வீடியோவை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.